sampai itu menaik selain kepada kita. Jadi kalau dia dapat seperti kita kepaham, Anda nanti mati ya, Anda mati ya mati, tapi sedang Anda tanya dia, ya tidak, பேங்க்ல நாம நம்மளுடைய காசுகளை என்ன செய்யறோம், பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அப்படி டெபாசிட் செஞ்சோம்னாலேயே குறிப்பிட்ட சில வருடங்கள் அவங்க கணக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் பேங்க்ல உங்க காசு கிடந்தாலுமே அந்த 5000த்திற்கு சில குறிப்பிட்ட வருடங்கள் கணக்கு வைப்பாங்க. கணக்கு வச்சு அதற்கடுத்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு வந்து வட்டியை நம்ம அக்கௌண்ட்லேயே சேர்த்துருவாங்க. இப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சமுதாயத்தில் வட்டிங்கிறது அறவே தடுக்கப்பட்டிருக்குது. இப்போ வட்டி தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது இன்னைக்கு வட்டி இல்லாமல் எனக்கு கணக்கு வைங்கன்னா கணக்கு வைக்கவும் மாட்டுக்கிறாங்க. நம்ம நாட்டில் அப்படித்தான் சட்டம் வச்சிருக்கிறாங்க. பேங்கினுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தா கையில் காசையும் நீங்கள் வீட்டில் அதிகமான ரொக்கமாக வைக்காதீங்க, அதுவும் நம்ம நாட்டில் குற்றமாக வச்சு நீங்கள் காசு இருந்துச்சுன்னா அதை பேங்க்கில் கொண்டு போய் போடுங்க அப்படி ஒரு சட்டத்தை சொல்லி, சரி பேங்க்கில் வட்டி இல்லாமல் என் காசு என் காசாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் அப்படி செய்ய முடியாது, நாங்கள் வந்து கண்டிப்பாக வட்டி சேர்க்கத்தான் செய்வோம், விரும்பினா நீங்கள் எடுத்துக்கோங்க விரும்பினா எடுக்காமல் அப்படியே விட்டுருங்க என்று இப்படி என்ன செய்கிறாங்க, பேங்கில் ஒரு விதிமுறையாகவே அவங்க கடைபிடிக்கிறாங்க. இப்போ இதில் இஸ்லாமிய சமுதாயத்தில் சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு வட்டிங்கிறது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது, இருந்தாலும் பேங்கில் தர்றது அது இப்போ 5000 10000னா வட்டிங்கிறது கொஞ்சம் குறைச்சி போருங்க, அதுவே 5 லட்சம் 10 லட்சம்னு வரும் பொழுது வட்டி வருட வருடம் வரக்கூடிய அந்த வட்டிங்கிறது கொஞ்சம் கணிசமான தொகையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கணிசமான தொகையாக இருக்கும் பொழுது அதை எடுத்து நம்ம பயன்படுத்தினா தானே குற்றம், நாம் பயன்படுத்தாமல் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா, இன்றைக்கி முஸ்லீம்கள்லே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அல்லது முஸ்லீம் அல்லாத மக்கள்லே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த வட்டியை எடுத்து கொடுத்துட்டோம்னா அதை நம்ம பயன்படுத்தின குற்றவாளியாக ஆக மாட்டோமே, அதன் மூலம் இன்னொருவர் வந்து நன்மையை பெறக்கூடிய அளவுக்கும் மாறிடுதே. அப்போ இப்படி சில மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி மார்க்கத்தில் செய்யலாமா அப்படின்னா இப்படி நாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடிய மக்கள் அவங்க நோக்கமும் கெட்ட நோக்கமாக கிடையாதுங்க, வட்டியை எடுத்து பயன்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதை அடுத்தவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல்வி உதவிக்காக வழங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடல் நலத்தில் பிரச்சனை உள்ள ஒரு ஆளுக்கு மருத்துவ உதவிக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வந்து தனக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பார். அப்போ இவர் அடுத்தவருக்காக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் நாம் அந்த காசை எடுத்துட்டோம்னு வைங்க, நீங்கள் கொடுத்தது பிறருக்கு செய்யக்கூடிய உதவி, நாம் அந்த காசை எடுத்தமே எடுத்தது எந்த வகையில் வரும், நான் பேங்கில் போட்டதே மொத்தம் 5 லட்சம் தான் போட்டேன், அவன் 5 லட்சத்துக்கு 10000 ரூபாய் வட்டியை போட்டு வச்சுட்டான், அந்த 10000த்தை நான் கையில் எடுத்தோம்னு வைங்க, அது நம்மளுடைய சொந்த காசை எடுத்துகிற மாதிரி வருமா வட்டியை எடுத்த மாதிரி வருமா, அதை நீங்கள் தர்மமே செய்தாலும் வட்டியை எடுத்த ஒரு குற்றம் வருகிறது. அப்ப அந்த வட்டியை எடுத்து இது போன்ற ஒரு காரியத்தை நாம எதையுமே செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தர்மத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு அளவுகோல், அதை இதற்கு முன்னாடி இப்ராஹிம் பாய் கூட அந்த நபிமொழியை சும்மா மேலோட்டமா சொன்னாங்க, யார் ஒருவர் வந்து தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்ற ஒரு நன்மை தருவான் அப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கன்னு மேலோட்டமா சொன்னாங்கல்ல, அந்த நபிமொழியை முழுசா நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் தஸத்தக பி அதுலி தம்ரத்தின் மின் கஸ்பின் ஃபய்யிபின், யார் ஒரு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்கிறாரோ, அப்படி பேரித்தம்பளத்தை தர்மம் செய்யறத பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, மின் கஸ்பின் ஃபய்யிபின், தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து யார் தர்மம் செய்கிறாங்களோ, ஏன்னா அடுத்தவனுடைய காசை கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம், நான் வந்து பெரிய குடைவெள்ளன்னு வாங்கினங்கிறதுக்காக அடுத்தவனை ஏமாத்தி அடுத்தவனுடைய காசை கூட கொடுத்துட்டு போயிடலாம், அப்படி நம்ம பண்ணிடக்கூடாது. மின் கஸ்பின் தொய்யிபின், தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்தாலும் இன்னல்லாக எத்த கப்பலுகா பி எமீனிகி, இறைவன் தன்னுடைய வழக்கரத்தால் அதை பெற்றுக்கொள்கிறான், சும்மையு ரப்பீஹா, பிறகு இறைவன் அந்தனுடைய நன்மையை வளர்ப்பான். ஒரு குதிரை குட்டியை உங்களில் ஒருவர் சாப்பாடு கொடுத்து வளர்க்கிற மாதிரி பெரிய குதிரையாக உருவாக்குற மாதிரி நீங்கள் நன்மையான அந்த காரியத்தை தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து செய்த அந்த ஒரு பேரத்தம்பளத்தினுடைய நன்மையை அல்லாஹ் படிப்படியாக வளர்ப்பான், ஹத்தா தக்கூன மிஸ்ல ஜபல், இறுதியாக அந்த நன்மை என்பது ஒரு பெரிய மலை அளவிற்கு ஆகிவிடும். அவர் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பளமாக தான் இருக்கும், அது ஒரு பெரிய மலையளவிற்கு ஆகந்தண்டியும் அல்லாஹ் அதனுடைய நன்மையை வளர்ப்பதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ அதில் தர்மத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றது என்ன, இவர் பேர்த்தம்பளத்தை கொடுக்கறது நல்ல நோக்கத்தில் தான் கொடுக்கிறாரு,
அல்லாட்டு நன்மை எதிர்பார்த்து தான் கொடுக்கிறாரு. அப்படி இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நாம் ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் மார்க்கம் தடுத்த காரியத்தை பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆண் வந்து தர்மம் செய்யணுங்கிறதுக்காக மனைவி வீட்டில் வரதட்சணையை கேட்டு அங்கே வரக்கூடிய அந்த நகையை எடுத்து அடுத்தவனுங்கிறது தர்மம் கொடுக்க முடியுமா? வரதட்சணை அவருக்கு அனுமதியா? அப்போ எதை இறைவன் அனுமதிச்சிருக்கிறானோ அனுமதித்த ஒன்றில் தான் நாம் வந்து தர்மம் போன்ற நல்ல காரியத்தை செய்ய முடியும். அப்போ நீங்கள் பேங்க் உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் அதில் டெபாசிட்டில் வரக்கூடிய அந்த தொகைக்காக கொடுக்கக்கூடிய அந்த வட்டியை அதை நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சுக்கிடலாம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்டாக எவ்வளவு சேர்ந்துருக்குது, அதை நீங்கள் தனியாக பிரித்தறியக்கூடிய பல விதிமுறைகளெல்லாம் இருக்குதுங்க. அப்போ அப்படி தெரிந்து கொண்டு அதில் எதையெல்லாம் வட்டியாக சேர்த்து விட்டாங்களோ அதில் ஒரு நயா பைசாவை கூட நாம் எடுத்துடக்கூடாது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று இருக்கணும். அல்லது நாம் அந்த வட்டியை நாம் எடுக்கிறோம்னு சொன்னால் நாம் வந்து நிச்சயம் என்ன செய்கிறோம், அந்த வட்டிக்கு துணை போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, ஆனால் அதை எடுத்தது நாம் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக இருப்போம் இல்லை. அப்போ நாம் இறைவனிடத்தில் குற்றவாளியாக மாறிய பிறகு அடுத்தவங்களுக்கு உதவணும் என்ற இந்த கான்செப்ட் இஸ்லாம் சொல்லலை. அதனால தான் தர்மத்தை பற்றி மார்க்கம் பேசுகிற பொழுது தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் அந்த தர்மம் செய்யுங்கன்னு ரசூலா சில வழிகாட்டுறாங்க. எனவே பேங்கில் உள்ள வட்டியை நாம் எடுத்து செய்வது என்பது அது தூய்மையான வழிகளில் இருக்காது, அது மார்க்கம் தடுத்த வழிகளில் இருக்கும். எனவே அது போன்ற காரியங்கள் என்ன செஞ்சுக்கணும், நாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கிடணும். இது அம்மா கேட்ட கேள்விகளில் ஒன்று. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.